இன்றைய தினத்தில் கூட உங்களோடு பேச போகும் தெய்வ செய்தியின் தலைப்பு மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. அதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். இந்த வசனத்தை நம்ம அநேக நேரம் வாசிச்சிருப்போம், ஆனால் நம்ம என்னைக்காத தியானிச்சிருக்கோமா? ஒவ்வொரு வசனமும் அது உயிர் இருக்கிறது. ஈச் வேர்ட் ஹேஸ் லைஃப். ஒவ்வொரு வசனமும் நம்ம எடுத்து தியானிக்கும் பொழுதுதான் ஆழமான புதையல்கள் போல அந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஈச் வேர்ட் ஹேஸ் செவரல் மீனிங்ஸ். எப்படின்னா யோவான் 5:39 சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம ஒவ்வொரு வேத வசனங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படின்னா எபிரேயரின் புஸ்தகம் 4:12 முதல் பகுதி நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். Each word has life and power. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் அத்தனை அதிகாரம், அத்தனை பவர் உள்ளதாம். அடுத்து எபிரேயின் புஸ்தகம் 4:12 கடைசி பகுதி, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இட்ஸ் லைக் ஸ்கேனிங் மிஷின். எப்படின்னா ஒரு நோயாளி இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்கேனிங் மிஷின் வந்திருக்கு. அந்த ஸ்கேனிங் மிஷின்ல அந்த நோயாளியுடைய அந்த உடல் அப்படியே உள்ள செலுத்தும் பொழுது உள்ள இருக்கிற நுணுக்கமான என்னென்ன வியாதி இருக்கிறதோ, என்னென்ன கோளாறுகள் இருக்கிறதோ நுணுக்கமாக அதை அழகாக படம் எடுத்து காண்பிக்கக்கூடிய சிடி ஸ்கேன் மிஷின்ஸ்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதே போல தான், ஆனால் வெளியில் பார்த்தா அந்த பேஷண்ட்ஸ் வந்து நோயாளி மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு இருதய நோயாளியாக இருக்கட்டும், கல்லீரல் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுமே, பார்க்க அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த சிடி ஸ்கேனரில் என்னென்னா அழகாக காண்பித்து விடுமா, அது எங்கே வந்து நுட்பமான எங்கே கோளாறுகள் இருக்கிறது என்று. அதே போல தான் வேத வசனம் இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள என்னென்ன கோளாறுகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதை பார்த்து தான் நாம் ஏமாந்து விடுகிறோம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது பாருங்க, இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எல்லாத்தையும் அழகா வகை அறுக்குமாம். அது மாத்திரம் இல்ல, எபிரேயரின் புஸ்தகம் 4:13 நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படின்னா எல்லாமே அவருக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதா. நத்திங் இஸ் இன்விசிபிள் டு ஹிம். அவருக்கு முன்பதாக யாருமே நாடகம் ஆட முடியாது. அவருக்கு முன்பதாக எதையும் நம்ம மறைக்கலாம் முடியாது. நம்ம அநேக போராட்டங்களுக்கு நம்ம போகிற அதிக காரணம் என்ன தெரியுமா? மனுஷர்களை நம்பி நான் அப்படியே ஏமாந்து விடுகிறேன் தான். ஏன் அநேகர் மன அழுத்தத்துக்குள்ளாக செல்கின்ற இதற்கும் காரணமோ இதான், மனுஷர்களை நம்பி நம்பி அவரையே ஏமாந்து போகலதான். ஏன்னா ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அவர்கள் பேச்சை பார்த்து, அவர்கள் மயக்குகிற மயக்கத்தை பார்த்து, அவர்களை ஆற்றலை பார்த்து, சொற்களை பார்த்து இவர்கள் நல்லவர்களோ என்று அப்படியே மயங்கி விடுகின்றார்கள். அநேகர் இப்படி தான் இப்படியே மயங்கி என்ன பண்ணுகிறார்கள், அநேக வேதனைக்குள்ள ஆளாகிறார்கள். நாம் அப்படியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் மாத்திரம் தான் இருக்க வேண்டுமா? அதான் எரேமியா அழகாக சொல்லியிருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 17:7 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணுங்க. அவரை தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே உண்மையுள்ளவங்க நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இதையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அவரை போல உண்மையுள்ள தெய்வம் யாருமே இல்லை. மனுஷங்க 1000 வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. வாக்கு மறத தெய்வனாக இருக்கிற ஒரே ஒருவர் உண்டென்றால் அவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரு நாளும் மாறாத தெய்வனாக இருக்கிறாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷங்களை இப்படி நான் செஞ்சிருவேன், அப்படி உங்களுக்கு செய்கிறேன், என் கூட வா, என் கூட வா, நான் உனக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் என்று மனுஷர்களை நம்பி நம்பி தான் இன்னைக்கு அநேகர் ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. மன ஒரு நாளும் எந்த ஒரு மனுஷனை நீங்கள் நம்பியே விடாதீங்க. அவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டார்னா வாக்கு தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கிறதா வாசிப்போம். 2 Corinthians 1:20 தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து
இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. அவர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறதுனா அவர் சொல் ஆகுங்க. அவர் ஒன்று சொல்லிட்டார்னா, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருனா அது உடனே செஞ்சிருவார். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல, மனிதர்கள் அப்படி அல்ல. இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு அப்படியே உல்டாவாக மாறிடுவாங்க. இதை நான் செஞ்சிடறேன், உனக்கு நான் உயிர் தோழியாக இருப்பேன், உயிர் தோழனாக இருப்பேன், என்னை நம்பி வந்துடு அப்படின்னு நிறைய வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் அவர் மாக்குமரா தேவனாக இருக்கிறார். என் நாகமும் 23:19 வேதம் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவன் மன புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தின் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்றது யாருன்னா மனுஷன். அது அழகா சொல்ல பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனுஷனுடைய வாயை பாருங்களா, திறந்தாலே பொய். அநேகருடைய வாக்குகளும் பொய்யான வாக்குகளாக இருக்கும். அநேகருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை எல்லாம் பொய்யான பேச்சுக்களாக தான் இருக்கும். இன்று அநேகர் மன வேதனைக்குள்ள, மன கஷ்டத்துக்குள்ளும், வியாதிக்குள்ளும் காரணமாக இருக்கிற முக்கியமான காரணம் என்னென்றா, மனிதர்களை நம்பி அவங்கள போல இல்லையே, இவர்களை போல இல்லையே என்று அவளுக்கு ஒரு கூட்டம் சேர்த்து நம்ம பின்னாடியே போறோமே, அவளை போல உண்டா என்று மற்றவர்களை நாம் நம்புவதனால் தான் இன்னைக்கு எல்லா காரியங்களும் தோல்வி. ஏன் அநேக காரியங்களும் தோல்வி? ஏன்னா மனிதர்களை நம்புவதனால தான். மனிதர்கள் ஒன்றை சொல்லுவாங்க, ஆனால் இன்னொன்று செய்வாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரி என்னிடம் வந்து சொன்னார்கள், சிஸ்டர் அநேக லட்சங்களை நான் இழந்து விட்டேன். நான் சொன்னேன், ஏனம்மா எத்தனையோ காரியங்களை கேட்கிறீர்களே, ஏன் இத்தனை லட்சங்களை அவர்கள் கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அம்மா அவள் ஒரு கிறிஸ்தவர்கள் தான், அந்த கிறிஸ்தவர்கள் சொன்ன அந்த வேத வாக்குகள் எல்லாம் அந்த அப்படியே உண்மை போல இருந்தது. அதனால் என்னுடைய எல்லா பணத்தையும் விட்டு விட்டேன். இன்றைக்கு நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், இந்த பணத்தை எல்லாம் எங்களால் கொடுக்க இயலவில்லை அம்மா என்று மிகவும் கவலையோடு சொன்னார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறான்னா ஒரு நாளும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது தான். அநேக காரியங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் தேன் போல தான் இருக்கும், ஆனால் சில காலங்களுக்குள்ளக தேன் போல கடுக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. தேனி போல பேசுறாங்க, மயங்கிறாதீங்க, அவங்க பின்னாடி போயிடாதீங்க, அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நினைக்காதீங்க. மனுஷன் எப்பொழுதும் மனுஷனாக தான் இருப்பான், தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கணும். நீதிமொழிகள் 29:25 நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நம்மளுக்கு ஒரு காரியம் அனுகூலமா செய்யப்படணுமா, நம்மளுக்கு ஒரு காரியம் கை கூடி வரணுமா, நம்ம நோக்கி பார்க்கிறதை எல்லாம் மனுஷங்கள் அல்ல, கர்த்தரை. நீங்க கர்த்தரை எந்த அளவு நீங்க சார்ந்து இருக்கிறீங்களோ அவர் தான் உங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்க முடியும், அவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எந்த ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. அடுத்ததாக இன்னொரு வசனம் பார்ப்போம், சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது என்னாலும்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாப் ப்ரொமோஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், பலர் கர்த்தரையே மறந்துட்டு மனுஷங்க பின்னாடியே ஏந்திட்டு போவாங்க. இவங்களுக்கு இந்த காரியங்கள் நல்லா தெரியும், இவங்க இந்த மேரேஜ்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க இந்த ஜாப் ப்ரொமோஷனுக்கு இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க என்று அவர்களை நம்பி, மனிதர்களை சார்ந்து அவர்கள் மேல் முழு நம்பிக்கையும் வைப்பதனால தான் அவர்கள் கை விரிக்கும் போது தாங்க முடியாத துயரம், தாங்க முடியா குக்குரல், தாங்க முடியாத வேதனைக்குள்ள செல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்களை நம்புவது. தெய்வ பிள்ளையே, ஒரு நாளும் எந்த ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரமோஷன் தரேன், உங்களுக்கு இது தரேன், உங்களுக்கு அந்த திருமண காரியத்தை கை கூட வர செய்கிறேன், இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க. கூடையே தான் இருப்பாங்க, இதை நான் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன்ட்டு வாங்க, அந்த கிட்ட நெருங்க சில கையை விரிச்சிருவாங்க. அதனால் எந்த ஒரு மனுஷன் நீங்கள் நம்பாதீங்க. அநேக காரியங்கள் ஏன் கை கூட வருவதில்லை, நம்ம மனிதர்களை நோக்கி ஓடுவதனால் தான். வேதத்தில் யோசிப்புடைய காரியங்களை பார்த்தோம்னா, எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் அவன் பொய் குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலையில் பார்வனால் அடைக்கப்பட்டு பானபாத்திரக்காரனோடு அங்கே இருக்கிறான். அப்போ பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி, 3 நாளைக்குள்ள நீ வெளியில் போயிடுவாப்பா, நீ வந்து என்னை நினச்சிக்கோ, நீ நினச்சிக்கோன்னு சொல்கிற. ஆனால் அந்த பானை பாத்திரம் வெளியே சென்ற பிறகு, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கோள் என்று சொன்னானே அந்த பானை காத்திரன் அவனை நினைவு கொண்டானா? வாசிப்போம் ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன்
யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஏன் மறந்து விட்டான்? அவன் மனுஷன், மனுஷன் அப்படிதான் இருப்பாங்க. ஒன்னா கூடி இருக்கும் பொழுது அப்படியே அப்படியே ஒன்ன தேனி போல பேசுவாங்க, ஒரே மாதிரி அப்படியே நீங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் தான். பான பாத்திரம் காலம் ஒருக்க அவர் விடுதலையாக்கப்பட்ட பிறகு வெளியே போய் கொஞ்சமும் நினைவு கூறல, யோசேப்பை நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அவனை நினைவு கூற ஒருத்தர் உண்டு. யார்? அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. பார்வோனுக்கு சொப்பனம் வாங்கி மனம் கலங்கி அவன் பார யாரை கூப்பிடறான்? மந்திரவாதிகளை, சாஸ்திரிகள்லாம் கூப்பிடுறான். யாருக்குமே அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் தான் பான பாத்திரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்கு யோசேப்பை சொன்னானே. அதுக்கப்புறம் அவனை கொண்டு வராங்க. பான பாத்திரனுக்கு வந்து, நீ எல்லாம் சொப்பனத்திற்கு நீ அர்த்தம் சொல்லுவியாமே, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறனே. அதற்கு யோசிப்பு என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஆதியாகமும் 41:16 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசிப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். எவ்வளோ அழகா சொல்ல பாருங்க, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக. யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் அ மேன் ஆஃப் காட். தேவ மனுஷன் யார்? இதெல்லாம் ஈஸியாக கண்டுகொள்ள முடியும். யார் தேவ மனுஷன்? தன்னையே தாழ்த்துறது, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர், எல்லாமே அவரால் தான் முடியும், என்னால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறவர் தான் தேவ மனுஷன். ஆனால் இங்கேயும் பாருங்க, யோசிப்பு ஒரு தெய்வ மனுஷனாக இருந்திருக்கான். எப்படி எப்படி தாழ்த்துறான் பாருங்க. பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார், நான் அல்ல, அவர். என்னால் ஒன்றும் முடியாதுப்பா பார்வோனே, இதெல்லாம் என்னால் முடியாது, அவரால் மட்டும்தான் முடியும். தன்னை பிரதிபலிக்கலை, தன்னை எடுத்து காட்டலை, தன்னை தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தலை, தனக்கு தேவன் இந்த கிருபை வரங்கள்லாம் கொடுத்துருக்கிறான ஒரு நாளும் பெருமையாக சொல்லவில்லை. அவன்லாம் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மங்களமான காரியத்தை அருள் செய்வாராக. அப்போ அவனுடைய காரியம் எப்படியாக முடிந்தது பார்ப்போம். ஆதியாகமம் 41:42. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அதுதான் யோசேப்பு. யோசேப்புக்குள் ஆண்டவர் இருந்தனால்தான் அப்படி ஒரு தாழ்மை. தேவ பிள்ளையே, தன்னை தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். பெருமையானவர்கள் கர்த்தர் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சிலரை பார்த்தோமானால் அவளுடன் நடையில பெருமை தரும், பேச்சில பெருமை தெரியும், அப்படி வாயில பெருமை. அந்த பெருமையில என்ன, நிறைய பேர் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கூட்டமே பின்பாக போகிறது, அவர்களும் நரகத்திற்கு போவார்கள், அவளோடு உள்ள கூட்டாளிகளும் நரகத்துக்கு தான் போவார்கள். ஏன்னா பெருமையானவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒரு நாளும் அவளை அங்கீகரிக்கவே மாட்டார். பெருமையானவர்கள் ஒரு நாளும் அவளை சத்தத்தை அவர் கேட்கவே மாட்டார். அடுத்ததாக ஒரு வசனம் பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 7:5. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. இது எவ்வளவு அழகா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வசனம் ஒவ்வொன்றும் வர வர பா எத்தனை வசனங்கள் பாருங்க, நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுக்கும் எத்தனை வசனங்கள் இருக்கு. நாம எத்தனை தடவை ஏமாந்து போயிருப்போம், மனிதர்களுடைய வார்த்தையை நம்ம எத்தனை வாட்டி நாங்கள் மோசம் போயிருப்போம். எத்தனை அழகாக சொல்லுது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். நான் கவுன்சில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீ நம்பாத. உன் மடியில் படுத்து கொள்ளுவதற்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிருனா, those who are very close to you, madil padthin those who are next to you, those who are with you, onnoda da saapiduvaanga, onnoda da irupaanga, unga koodiye da nadapaanga, neenga pogra odamala ungalude da varuvaanga, avargalaiyum namba venda endru veedam solligirathu. adha prasangi 1:2 la adaga sollirukran, maayai maayai ellam maayai, manithargal maayai, avargal peecha maayai, avargal vaayilirundhu varum vaarthai maayai, avargal seyal ellam maayai. eppadiyana ஒரு காரியத்தை இங்கே சொன்னால் எப்படி தான் அந்த இடத்துக்கு போய் சேரோனே தெரியல, டக்கு 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 டக்குன்னு செகண்ட்ஸில் போய் சேர்ந்துருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இங்கே தானே பேசினோம், இந்த வார்த்தைகள் எப்படி அங்கே போனது? இவர்களும் கணக்கு ஒப்புவிக்கணும், அவர்களும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால தான் சொல்ல போட்டிருக்கு, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். ஏன்னா எதுக்குன்னு பார்ப்போமா? இதற்கு ஒத்து போகிற இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:4. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். எதுக்காக அவங்க தூற்றி திரிகிறாங்க, எப்படி அவங்க தூற்றி திரிகிறாங்க பாப்போமா. 5:6, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும்
தமக்கடுத்தவனை எய்கிறார்கள், பொய் பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படின்னா இங்க ஒன்று பேசுவாங்க, அங்க ஒன்று பேசுவாங்க, ஆனா கர்த்தர் வந்து அவங்களை கேட்பாரு, நியாயம் தீர்ப்பாரு, அவளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்ன்ற பயம் கொஞ்சமும் இருக்காது. இஷ்டத்துக்கு பேசுவது, இஷ்டத்துக்கு தெய்வ மனிதர்களை பேசுவது, அக்கிரம செய்கைக்காரராக இருக்கிறார்கள். அவளுடைய இருதயத்தில் எப்படியா இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு நல்லதே இல்லை, ஃபுல்லாக அக்கிரமம். அவர்கள் கெட்டதும் அன்றி அவர்கள் கூட இருக்கிறவங்க கெட செய்து முழுவதுமாக பாதாளத்துக்கு போக என்னென்ன வகையெல்லாம் செய்வார்களோ அத்தனை வகையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருத்தங்க ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களா, தோற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, முன்பதாக ஒன்று பின்பதாக என்று ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா, அவர்களை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்கார அழகா சொல்றான், சங்கீதம் 49:9 வசனத்துல, என் பிராண சிநேகிதனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். துரோகியா ஒருத்தங்க மாறிட்டானா அவனுக்கு அன்பே இருக்காது, ஃபுல்லா மயமானமா தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கிறாங்க, அவளை இருதயத்தில் துரோகம் செய்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படிதான். தெய்வ பிள்ளையாக தான் அடிக்கடி சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க, இது எல்லாம் மனித இயல்பு. எவ்வளவு அன்பு கட்டினாலும் துரோகியாக இருப்பவர்களுக்கு அந்த அன்பெல்லாம் மண்டையில் ஏறாது. உங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, உங்களோட தான் உட்காந்து பேசுவாங்க. அன்மா உண்மையாக இருக்க கொஞ்சமாக அவங்க இருதயம் இருக்கவே இருக்காது. சங்கீதம் 39:6 அழகாக சொல்லுகிறது பாருங்க, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷம் வெளியில் காட்டுறது எல்லாம் வேஷம். அது எப்படின்னா, இந்த சினிமாவில் இந்த ஆக்டர் பாருங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவர்களை விட இவங்க போடுற வேஷம் இருக்கே, அவர்களையும் இவங்களை மிஞ்சிருவாங்க போல இருக்கு, அத்தனை வேஷம். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட வேஷங்களுக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது, தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருப்பார் என்ற பயம் அவர்களுக்கு கொஞ்சமும் இல்லை. ஏன் தெய்வ பயம் இல்லை, ஏன்னா அவர்கள் வந்து நல்லவர்கள் அல்ல, நல்லவர்கள் போல நடிப்பவர்கள். நல்லவர்கள் போல நடிப்பவர்களுக்கு நிறைய பட்டம் கொண்டதையா ஆக்டர். அங்கே சினிமாவில் நடிக்கிறவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்க, இங்கே நடிக்கிறவங்க பெயருக்காக நடிப்பாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், முன்பதாக ஒன்று பின்பதாக ஒன்று, அதான் வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்ற வேதம் சொல்லுகிறது. தயாம் ஹிப்போக்ரேட்ஸ், இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லிக்கிறார், மாயக்காரரை உங்களுக்கு ஐயோ. அவங்களாம் யாரா, மாயக்காரர். ஏன்னா மாயமாலமாக நடித்து மாயமாலமான காரியங்களை செய்து உங்களையெல்லாம் தங்களை வசப்படுத்தி கொள்பவர்கள் மாயக்காரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் போடுகிற ஒவ்வொரு வேஷங்களுக்கும் நீங்கள் செவி சாய்க்கவே கூட பிங்கரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூற்றி திரிபவர்கள், அக்கிரம செய்கைக்காரர், இங்கே இருக்கிறத அங்கே, அங்கே இருக்கிறத இங்கே, இருதயத்தில் ஒரு நல்லது கூட இருக்காது, முழுவதும் பொல்லாப்பு. தேவ பிள்ளையே, அவர்களை நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஒவ்வொருத்தரும் பற்றி நன்காக தெரியும். அதனால யாருமே அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதே இல்லையா. அங்கே ஒரு வசனத்தை வாசிப்போமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2:23-25. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இயேசு எல்லாரையும் அறிந்தபடியால் அவருக்கு நம்பி இணங்கவில்லை. எத்தனை அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். அதனால அவங்களை சொல்லுக்கு எல்லாம் இணங்கவில்லை. அவங்க மாயக்காரரா, இவர்கள் உண்மை உள்ளவர்களா, இவர்கள் நடிப்பவர்களா என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்தபடியினால்தான் அவருக்கு யாருமே சாட்சி கொடுக்க வேண்டியது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாஸ் என்று சீஷன் இருந்தான். யார் அங்க யூதாஸ், இயேசுவோடையே கூட இருந்தவன் தான், இயேசுவோடையே கூட சாப்பிட்டவன் தான். அவரோடையே அவனுக்கு எத்தனை உபதேசங்கள் தெரிஞ்சிருக்கும், எத்தனை ஆலோசனைகள், கிடைக்காத ஆலோசனைகள் இல்லையே. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து என்னதான் மற்றவர்கள் உபதேசம் செய்தாலும் தன்னோட கூட இருக்க சீஷர்களுக்கு உபதேசம் செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை சின்ன சின்ன காரியங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாரா? இப்படிதான் பண்ணி இருக்கணும், இப்படிதான் செய்யணும், இப்படி நல்லது, இதை கெட்டதுன்னு சொல்லியிருப்பாரே. ஆனால் யுவதாசுக்குள் சாத்தான் புகுந்தபடியினால் பணத்திற்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த துரோகி அவன், தன்னுடைய முத்தத்தால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த மாயமாலக்காரன் அவன். என்ன நடப்பதுண்டு ஆண்டவரே, எத்தனையோ சத்தியங்களை கேட்டோம், இன்னும் அநேகர் ஏன் இப்படி புரட்டாட்டம் பிடித்தவர்களாக இன்று இங்க ஒன்று அங்க ஒன்று தூற்று திரிவர்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்களே, இன்னும் அக்கிரமம் அதிகமாக இருக்கிறதே, இன்னும் பாவம் அதிகமாக இருக்கிறதே, தாங்கள் செய்வது பாவம் என்றது தெரியாமல்
துணிகரமான பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள்லாம் எப்படி மாணவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் தானே. சத்தியத்தை அறிந்தும் ஏன் இப்படி இன்னும் பாவத்திற்குள் கிடைக்கிறார்கள்? ஏன் அவர்கள் வாயிலிருந்து ஒரு உண்மை கூட வருவதில்லை? உண்மை போல நடிக்கிறார்களே. இங்க ஒரு விஷயத்தை அங்க சொல்வது, அங்க இருக்கிற விஷயத்தை இங்க சொல்வது. ஐயோ, இப்படியெல்லாம் ஜனங்களை பார்த்து பார்த்து சலித்து போன போலதான் இந்த காரியங்கள் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. யூதாஸ் யாராம், கூடியே இந்த இயேசு கிறிஸ்துவோடையே இருந்தவன் தான். அவன் பாருங்க எத்தனை உபதேசங்க கேட்டிருப்பான். அவன் யாரா மாறிட்டான்? துரோகி. இயேசு கிறிஸ்துவோடைய இந்த துரோகி, அவன் மாய்மாலக்காரன். அவன் அந்த மாய்மாலங்காரனுக்கு, இந்த மாய்மாலக்காரன் ஏன் அவனுக்கு மாய்மாலம் தானே வந்தது தெரியுமா? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தபடியினால் தான் மாய்மாலம் செய்ய முடியும். ஏன் ஒருத்தங்களுக்கு துரோகம் செய்ய முடியும்னா, சாத்தான் ஒரு மனிதனுக்குள் உள்ளே நுழையும் போது அவர்கள் துரோகியாக மாறுவார்கள், மாய்மாலக்காரர்களை மாற முடியாதுகள். எத்தனை உபதேசம் செய்தாலும், எத்தனை அன்பு காட்டினாலும், எத்தனை சத்திய வார்த்தைகளை கேட்டாலும் அவருடைய இருதயம் மாறாது. ஏன் கல்லாக இருக்கும்? ஏன் அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தபடியினால், மனிதனுக்குள்ளும் சாத்தான் புகுந்தபடியினால் தான் அவர்கள் வேஷமாக தெரிகிறார்கள். ஒன்று இங்க ஒன்று அங்க சொல்லுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவன் குறித்து என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. மார்க்கேயின் சுவிசேஷம் 14:21. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இந்த மனுஷன் பிறவாதிருந்தால் கூட நலமாயிருக்குமே, அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல பாருங்க மத்தேயுவின் சுவிசேஷம் 27:5 யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் போட்டிருக்கு. அவனுடைய முடிவை பார்த்தீங்களா? கூடியே இந்த துரோகம் செய்த யூதாஸ் இப்பொழுது பரலோகத்தில் இல்லை. அடுத்ததாக நம்ம இன்னொரு சீஷரையும் குறித்து பார்ப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இது யாருங்க? இது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவன் தான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீமோன் பேதுரு. ஒரு ஆங்கில புஸ்தகத்தில் இப்படி ஆங்கில எழுதப்பட்டிருக்கிறது, பீட்டர் வாஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யோவானும் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த சீஷன் தான், ஆனாலும் இவனும் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் டிசைபிள்லாம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த மனுஷனை அறியேன். சீமோன் பேதுரு யாருங்க? இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீமோன் பேதுரு தான், கூட சாப்பிட்டு சீமோன் பேதுரு தான். எத்தனை காரியங்களை கேட்டிருப்பாரு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று கூட இருந்து அறிந்த அந்த சீமோன் பேதுரு தான் அந்த மனுஷனை அறியேன் என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். சபிக்கவும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கூட இருந்து எப்படி இப்படிலாம் துரோகம் வென்றும் என்று அநேக நேரங்களில் நான் நினைப்பதுண்டு. சில வேளை இயேசு கிறிஸ்து அறையப்படம் போகும் பொழுது கூட சீமோன் பேதுரு என்ன தெரியுமா சொல்கிறான், ஆண்டவரே இப்படி எல்லாம் உங்க நேடக்கூடாதப்பா அப்படி சொன்ன சீமோன் பேதுரு தான் இன்னைக்கு ஆண்டவரை சபிக்கிறான். நான் யார் என்று நினைக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது கூட நீர் மேசியா என்று டக்குன்னு சொன்னது யார்? இந்த சீமோன் பேதுரு தான். கெத்செமனி தோட்டத்தில் கூட இயேசு கிறிஸ்து எப்படி வந்த பொழுது கூட வாளி உருவி சீமோன் பேதுரு என்ன பண்றான், சேவகன் காதை வெட்டி துண்டாக்கணும். அது யாரு? சீமோன் பேதுரு. கடலில் அங்க நிக்க முடியாம கீழே விழும் பொழுது கூட ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்ல பொழுது அவன் மூழ்கி போகாமல் இருக்க அவளுடைய கரத்தை பிடித்தாரே இயேசு கிறிஸ்து. யாருங்க பிடிச்சா? யாருடைய கரங்களை பிடித்தா? சீமோன் பேதுருடைய கரங்களை தான் பிடித்தாரு. இப்படிப்பட்ட சீமோன் பேதுரு தான் இன்றைக்கு கூட இருந்த சீமோன் பேதுரு தான் இன்றைக்கு பயம், ஐயோ தண்ணியும் பிடித்து கொண்டு போயிடுவார்களோ, தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ என்று என்ன சொல்றான், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறீர்களா? இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சாத்தான் ஒரு மனுஷனுக்குள் புகழும் பொழுது அவர்கள் நல்லவர்கள் போல தான் நடிப்பார்கள், ஆனால் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உள்ள சத்தியம் தானே ஏறாது. நீங்கள் எத்தனை அன்பு காட்டினாலும் அந்த அன்பு உள்ள ஏறவே ஏறாது. புகைப்பிடிப்பது வந்து தவறு என்று தெரியும். செயின் ஸ்மோக்கர்ஸ் பார்த்துருக்கீங்களா? செயின் ஸ்மோக்கர்ஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில் ஒரு மாதிரி நடப்பாங்க, அது அவங்கள விட முடியாது. அதே போல தான் இந்த மாயமாலக்காரர்களும் அப்படி தான், முன்னாடி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஒரு பெரிய குடியை தோண்டி வைப்பாங்க. ஆனால் அந்த குடியில் அவங்களும் விடுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. தெய்வ பிள்ளை, இப்படிப்பட்டவருக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், அநேகர் வந்து
பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும், பிற குற்றப்படுத்தி பேசுவாங்க, குத்தி குத்தி பேசுவாங்க, மற்றவர்களுக்கு முன்னேறுவதை வந்து விரும்ப மாட்டாங்க, பெருமை உள்ளவர்களாக பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, எப்படி வேணாலும் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி அவங்களால வந்து சிரிக்க முடியுது, எப்படி அவங்கள சந்தோஷமாக இருக்க முடியுது? அப்படி அந்த யூதாஸ் காரியத்தை நான் யோசிக்க நான் வாசிக்கும் பொழுது அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் ஒரு மனிதனுக்குள் புகழும் பொழுது அவர்கள் செய்வது என்னென்று தெரியவே தெரியாது. தெய்வ பயம் அவர்களை விட்டு போகும், தெய்வ பக்தி அவர்களுக்கு இருக்கவே இருக்காது, நீங்கள் சொல்லும் சத்தியம் அவர்கள் மண்டியில் ஏறவே ஏறாது. தெய்வ பிள்ளையே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், யாருமே நம்பிடாதீங்க. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான், கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லைங்க. அதனால் மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு தேவன் மேலே மட்டும் தேவனையே சார்ந்துருங்க. ஆமென்.